நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபாரன்ஹீட் 451 அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. 2049 நடக்கிறதா, வருங்காலத்தில் நடக்கிறதா அந்த கதையை ஆசிரியர் எழுதியிருப்பார். ஏதாவது ஒரு வீட்டில் நூலகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தீயணைப்பு படை வீரர்கள் அங்கே போய் அந்த வீட்டில் இருக்க நூலகத்தை எரிச்சிட்டு வரணும். அப்படி தீயணைப்பு படையில் வேலை செய்கிற ஒரு தீயணைப்பு வீரன், அவனுக்கு தகவல் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். டே, அந்த வீட்டில் ஒருத்தவங்க 10 புக்கு வச்சுருக்காங்களாம், எரிக்கணுமா வா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போவான். சந்தோஷமாக அந்த புத்தகங்கள்லாம் எரிச்சிட்டு வருவான். அப்படி ஒரு வீட்டில் போய் புத்தகங்களை எரிக்க போகும்போது அங்கே இருந்த ஒரு வயசான பெண்மணி, என்னுடைய புத்தகங்களெல்லாம் நீ எரிக்கக்கூடாது அப்படின்னு அதை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப போராடுவாங்க. என்ன வேணால் எரிச்சுக்கோ, ஆனால் என் புத்தகத்தை நீ எரிக்கக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப போராடுவாங்க. இப்போ அவன் யோசிப்பான், இந்த அம்மா என்ன ஒரு புத்தகத்துக்காக உயிரை கொடுக்குறேங்குது, அப்படி என்னதான் இருக்குது இந்த புத்தகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நூலகத்திலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வாசிப்பு அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு வீட்டில் இருக்கிற நூலகத்தை எரிக்க போகும்போது அங்கே இருக்கிற புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்து இவன் படிக்கிறான். இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியுது, அவனை நாடு கடத்துகிறாங்க, அவன் சில மனிதர்களை சந்திக்கிறான். அவங்க யாருன்னா த புக் பீப்புள் அப்படின்னு சொல்கிற அறிவு ஜீவியான மக்கள். என்னன்னா புத்தகங்களை படிச்சுட்டு அவங்களே எரிச்சிருவாங்க. ஏன் எரிப்பாங்கன்னா, புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக படிச்சிருவாங்க. நீங்கள் புத்தகங்களை எரிக்கலாம், நாங்கள் படிச்சிட்டோம், நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு புத்தகங்களை வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற சில மனிதர்களை அவன் சந்திக்கிறான். அவங்க கூட சேர்ந்து புத்தகங்களை நம்ம நாட்டில் முழுக்க எரிச்சாலும் சரி, நாம் படிச்சிருக்கோம்ல, நம்ம மனப்படம் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு அடுத்த தலைமுறைக்கு அந்த புத்தகத்தில் இருந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். அதுதான் ஃபாரன்ஹீட் 451 அப்படின்ற புத்தகத்தினுடைய கதை. எதுக்கு புத்தகத்தை எரிக்கணும்னு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க தெரியுமா? புத்தகத்தை வாசிக்கிற போது அது உங்களுக்கு சுயமாக சிந்திக்க கற்றுத்தரும், உங்களை கேள்வி கேட்க சொல்லும். இதெல்லாம் அந்த மக்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான் புத்தகத்தை எரிக்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு புத்தக கண்காட்சி நடத்தி நமக்கெல்லாம் புத்தகங்கள் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஒரு சில புத்தகங்கள் பற்றி சொல்கிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம், இதெல்லாம் கதையில் மட்டும்தான்ப்பா இருக்கும், நிஜத்தில் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு மனசு சோர்ந்து போய் உட்காந்துருக்க சமயத்தில் அந்த கதையில் படித்த நேர்மையான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம் இல்லையா, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா நான் கல்லூரி மாணவியாக இருந்தபோது எனக்கு அறிமுகம். அவருடைய சரஸ்வதியின் தொலைந்து போன 7 புத்தகத்தை படித்துவிட்டு, அப்போ நான் கல்லூரி மாணவி, முத்தங்கள் தீர்ந்து விட்டன கவிதை தொகுப்பை படித்து விட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்களுக்கு நிறைய கடிதங்கள்லாம் எழுதியிருக்கேன். இப்போ தானே இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் இப்போ தானே, அப்போலாம் கடிதங்கள் மட்டும்தான். நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கேன் ஆண்டாள் பிரதர்ஷினி அக்காவுடைய படைப்புகளை படிச்சுட்டு 2005. அவங்க அப்பா வாசனைன்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. அப்பா வாசனை சிறுகதையை நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா எழுதின அப்பா வாசனை சிறுகதை. மணின்னு ஒரு பையன், ஊரில் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் அவன் சென்னைக்கு வந்து பீச்சில் சுண்டல் விற்கிற வேலை பார்த்துட்ருப்பான். ரொம்ப நாள் சுண்டல் சரியாக விற்காது, வருமானமே வராது. அம்மா வார வாரம் அவனுக்கு கடிதம் அனுப்புவாங்க, மணி நீ சம்பாதிச்சு அனுப்புகிற பணத்தில் தான் நான் ஊரில் இருக்க கடனை எல்லாம் அடைக்கணும், சீக்கிரம் பணம் அனுப்புப்பா, இவன்கிட்ட தான் வருமானமே இல்லையே, ரொம்ப சோர்ந்து போயிருப்பான். அப்போ ஒருத்தர் வந்து சொல்வார், டேய் மணி நான் உனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன்டா, நீ மட்டும் அதை பண்ணன் வையன், நிறைய பணம் கிடைக்கும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியானே, ஆமாம் நாளைக்கு வந்து விவரம் சொல்கிறேன். இவன் நைட்டு முழுக்க அடுத்த நாள் அவனுக்கு கிடைக்க போகிற அந்த வேலையை பற்றி யோசிப்பான். எனக்கு நிறைய பணம் வரும்னு சொன்னார் அந்த அண்ணன், அம்மாவுக்கு கடன் அடைக்க பணம் அனுப்பணும், நல்ல ட்ரெஸ் வாங்கணும், அப்படி கனவுகளோடு இருப்பான். அடுத்த நாள் அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்வார். அது நேர்மைக்கு புறம்பான தொழில், செய்யக்கூடாத சட்டவிரோதமான செயல். அந்த மணி சொல்லுவான், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனே, வேணாம்,
டே பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு, இதை மட்டும் நீ பண்ணன்னு வையன், எவ்வளோ பணம் கிடைக்கும் தெரியுமா? அப்போ மணிஷ் சொல்லுவான், பணம் முக்கியம் இல்லை, நேர்மையாக இருக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, எனக்கு அதுதான் முக்கியம், இதை நான் பண்ண மாட்டேன் என்று அந்த பீச்சில் கம்பீரமாக நடந்து போனான் மணி என்று அந்த சிறுகதையை ஆண்டாளக்கா முடித்திருப்பார். நல்லா தானே இருக்குது கதை, நல்ல கதை தானே? ஆனால் நிஜத்தில் இதெல்லாம் நடக்குமா? படிக்கும்போது அந்த மணி என்கிற ஒரு சிறுவன், சே இவ்வளவு கஷ்டத்துலையும் இவ்வளோ நேர்மையாக நீ எவ்வளோ பணம் கொடுத்தால் நான் பண்ண மாட்டேன்னு போகிறானே அப்படின்னு அவ்வளவு விஸ்வரூபம் எடுத்து மனசில் உயர்ந்து நிற்கிறானே மணி, கதையில் தானே பார்க்க முடியும் அதை. திண்டுக்கல்ல பிஎஸ்என்ஐ பொறியியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது, பேரெலாம் சொல்லலாமான்னு தெரியல, உண்மையிலே நடந்த அனுபவம் அதனால் சொல்கிறேன். திண்டுக்கல்ல அந்த பொறியியல் கல்லூரியில் நான் பேசிட்டு இரவு சென்னைக்கு வர்றதுக்காக ட்ரெயினுக்கு நான் வந்து நிற்கிறேன். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஒரு பேராசிரியர் வந்திருக்கார். 10 நிமிஷத்தில் ட்ரெயின் வரப்போகுது. ஒரு பையன், மிஞ்சி போனால் ஒரு 8 வயசு இருக்கும், 8-9 அவ்வளோதான் இருக்கும், அவன் வந்து, அக்கா திரும்பி பார்க்குறேன், செருப்பு வாங்கி கொடுக்கா, காலை பார்க்குறேன் காலில் செருப்பு இல்லை, செருப்பு வாங்கி கொடுக்கா ப்ளீஸ்க்கா, நான் நிற்கிறது ரயில்வே ஸ்டேஷனில், எனக்கு 10 நிமிஷத்தில் ட்ரெயின் வரப்போகுது, இவன் சாப்பாடு கேட்கல பணம் கேட்கல செருப்பு கேட்குறான், நான் என்ன பண்ணுறது? ஊர் முழுக்க போய் அன்பு பேசுகிறோம், உதவி செய்யணும்னு பேசுகிறோம், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். பக்கத்தில் அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், மேடம் அவன் அப்படி தான் கேட்பான், விடுங்க மேடம், அக்கா அக்கா எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டு போக்கா ப்ளீஸ்க்கா, பாருக்கா கால் எப்படி இருக்குக்கா அப்படிங்கிறான். டேய் தம்பி ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சு, அக்கா வெளியில் போனோடனே ஒரு செருப்பு கடை இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வாக்காங்கிறான். ட்ரெயின் வரப்போகுது, 8 நிமிஷம் ஆச்சு. அந்த ப்ரொஃபஸர், மேடம் சொன்னால் கேளுங்க, இவன் அப்படி தான் கேட்பான், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி இல்லை இல்லை நீ போய் செருப்பு வாங்கி கொடுன்னு சொல்லுது. சரின்னு நான் வரேன், அவன் கூட அந்த ப்ரொஃபஸரும் என் கூடவே வரார். ஒரு கடை இருந்தது, செருப்பை வாங்கி கொடுத்துட்டு நல்லா படிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த வழக்கம் போல் ஒரு அறிவிப்பு, ரயில் இன்னும் 10 நிமிடங்கள் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. சரின்னு சால்வை எடுத்து போத்திட்டேன், கல்லூரியில் சால்வை போத்துவாங்கள அதை எடுத்து போத்திட்டேன். இப்போ என் தோற்றம் வேறு மாதிரி இருக்குது, தலை வரைக்கும் சால்வையை போத்திட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ப்ரொஃபஸர், மேடம் அங்கே பாருங்கன்னாரு. பார்த்தா அதே பையன், காலை பாருங்கள் அப்படின்னாரு, காலில் செருப்பை காணோம். இப்போ இன்னொருத்தட்ட போய், சார் செருப்பு வாங்கி கொடுங்க சார்னு கேட்குறான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சார் அப்படின்னு, நாங்கள் தான் சொன்னோம்ல, அட விடுங்கன்னு சொன்னால் கேட்டால் தானே, பெரிய என்ன தாராள பிரபு மாதிரி கூட்டிகிட்டு போய் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க, இதே வேலை தான் மேடம், அந்த கடை கூட ஒப்பந்தம் போட்டிருக்கான், டெய்லி 10 பேர்கிட்ட செருப்பு வாங்கி கொடுன்னு சொல்லி செருப்பு ரிட்டர்ன் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்குவான், இவனுக்கு ஒரு கமிஷன் உண்டு, அவனுக்கு போய் செருப்பு வாங்கி கொடுத்தீங்களே, என்னால் அதை தாங்கவே முடியலைங்க. ட்ரெயின் போனாலும் பரவாயில்லைன்னா உன்னை கூட்டிகிட்டு போய் நான் செருப்பு வாங்கி கொடுத்தா என்னுடைய மனிதாபிமானத்தை அவன் ஏமாற்றிருக்கான்ல, என்னுடைய இரக்க குணத்தை, என்னோடய கருணையை அவன் ஏமாற்றிட்டான்ல, சும்மா விடக்கூடாது அப்படின்னு டே அப்படின்னா. திரும்பி பார்த்தான், அவனுக்கு என்ன தெரில, நான் தலை வரைக்கும் முக்காடு போட்டுட்ருக்கேன், வாடா அப்படின்னு பார்த்துட்டான். ஏய் வான்னு சொல்கிறேன், திரும்பி ஓடுறான், நில்லு அப்படின்னு, இப்படி திரும்பி நின்ன, இங்கே வா வந்தான். செருப்பு எங்கே? வீட்டில், வீட்டில் கொண்டு போய் எதுக்கு விட்டேன், பத்திரமா இருக்கட்டும்னு வச்சேன், ஓடி போயிட்டான், பதிலே சொல்லாமல் ஓடி போயிட்டான். எனக்கு சார் மனசு ஆற்றாமையில் தவிக்குது, ஒரு 8 வயசு இருக்குமா அவனுக்கு, ஒரு 9 வயசு அவ்வளோதான், எவ்வளோ அழகாக திட்டம் போட்டு என் முகத்திலேயே இந்த அம்மா மேடை மேடையாக போய் அன்பு அன்புன்னு பேசுது, கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருன்னு நம்ம முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சு வந்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கல, என்கிட்ட தானே கேட்டான், செருப்பு வாங்கி கொடுக்க அந்த என்கிட்ட தானே கேட்டான், இப்படி ஏமாற்றிட்டான் அப்படின்னு மனசு கொதிக்குது சார், தாங்கவே முடியல. ஆண்டாள் பிரதர்ஷினி அக்காவுடைய அப்பா வாசனையில் படித்த மணி மாதிரி இளைஞர்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கவே மாட்டோமா அப்படின்ற தவிப்பு மனசில் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு 2 மாதம் சார், தேனி மாவட்டத்தில் ஒரு லைன்ஸ் மாநாடுக்கு என்னை பேச கூப்பிடுறாங்க, நான் போயிருக்கேன், நிகழ்ச்சி முடிஞ்சுனா நாங்கள் சாப்பிட போகிறோம், இது மேடை ஆப்போசிட்டில் எதிரில் போய் நாங்கள் சாப்பிட்ணும், இப்படி மேடையிலேருந்து சாப்பிட்ற இடத்துக்கு நடந்து போகும்போது அந்த லைன்ஸ் கவர்னர் பாரி பரமேஸ்வரன் அவருக்கு பேர், அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு இப்படிங்குது, எனக்கு அது காட்சி பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது, என்னடா இதுன்ட்டு போய் கவர்னர் என்னாச்சு அப்படின்னு, இந்த பொண்ணு காலை பாருங்க அப்படின்னாரு. அந்த பொண்ணு காலை பார்க்குறேன், ஷூ போட்டிருக்கா, 2 காலையும் ஷூ போட்டிருக்கா, 2 கால்லையும் இங்கேருந்து இது வரைக்கும் ஷூ கிழிஞ்சிருக்கு, இந்த கால்லையும் கிழிஞ்சிருக்கு, இந்த கால்லையும் கிழிஞ்சிருக்கு, அந்த உள்ள இருக்க ஒயிட் கலர் சாக்ஸ் அப்படியே தெரியுது. அந்த பொண்ணு அந்த நிகழ்ச்சிக்கு பேண்ட் வாசிப்பாங்கல்ல சிறப்பு விருந்தினர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அதில் வந்த பொண்ணு, ஒரு 8 பேர் வந்திருக்காங்க, அதில் ஒரு பொண்ணு,
நான் சாப்பிட போனேன் சுமதி ஸ்ரீ மேடம், பார்க்குறேன் இந்த பொண்ணு இப்படி கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு வந்திருக்கு, அதுவும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. என்ன பாப்பா இப்படி கிழிஞ்ச செருப்போட இருக்கவா, நான் புது செருப்பு வாங்கித்தரேன் அப்படிங்கிற வேணாங்குது, வேணவே வேணாங்குது. நான் அந்த பொண்ணு தோளில் கை போட்டு, உன் பேர் என்ன? வெரோனிகா. என்ன படிக்கிற? 7வது. சரி, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? ம், ஃப்ரெண்ட்ஸ்னால் கிஃப்ட் கொடுத்துக்குவாங்க தானே ஒருத்தருக்கு ஒருத்தர்? ஆமாம். சரி, நான் உனக்கு ஒரு செருப்பு கிஃப்டாக வாங்கித்தரேன், நம்ம ஃப்ரெண்டு தானே, வாங்கிக்குவியா? வேணாம். நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் செருப்பு வேணாங்குது. இதுக்குள்ளே கூட்டம் கூடிருச்சு. எல்லோரும் வந்துட்டு, பாப்பா செருப்பு நாங்கள் வாங்கித்தரோம் பாப்பா, எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நீ எப்படி கிழிஞ்ச செருப்பு இருக்க, வேணவே வேணாங்குதுங்க அந்த பொண்ணு. அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு, நான் கஷ்டப்படுறேன் எனக்கு படிக்க வழி இல்லைன்னு சொல்லியிருந்தா, கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் பணம் தரதுக்கு அந்த கூட்டத்தில் எல்லாரும் தயாராக இருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு எனக்கு இது வேணும்னு சொல்ல, வேணாங்குது எனக்கு செருப்பு வேணாங்குது. அப்போ இந்த கவர்னர் பாரி பரமேஸ்வரன் சொன்னார், நாங்கள் உனக்கு இலவசமாக கொடுக்குறோம்னு நினச்சிட்டு நீ வேணாங்கிறீல, விடு, பேண்டு வாஸ்டர் 8 பேருக்கும் எங்கள் லைன்ஸ் கிளப்பு பரிசாக செருப்பு கொடுக்குது, வாங்குங்க செருப்பை எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி கொடுங்க அப்படின்னாரு. தன்னுடைய வறுமையை காரணம் காட்டி அடுத்தவர்களை ஏமாற்றாமல் தன்னுடைய தன்மானத்தால் அத்தனை பேருக்கும் செருப்பு கிடைக்க செய்த வெரோனிகாவை ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்காவின் அப்பா வாசனை கதையில் படித்த மணியாக நான் பார்த்தேன். இருக்காங்க சார், எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், மனசு கொதிச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு, என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லி இருந்தா எத்தனையோ பேர் 1000-1000 எடுத்து கொடுத்துருப்பாங்க. வாங்கலை அந்த பொண்ணு, என் வறுமையை காரணம் காட்டி உங்ககிட்ட இருந்து நான் எதையும் வாங்க மாட்டேன் என்று அந்த பெண், யாரையும் ஏமாற்றாத ஒரு பெண்ணை நான் அன்றைக்கு சந்தித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லி நான் என்னுடைய பேச்சை ரொம்ப சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். அம்மா பேசும்போது சொன்னாங்க, இது பெண்கள் கருத்தரங்கம் அப்படின்றதுனால. பொதுவாக பெண்களுக்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது ஆண்கள் எல்லோரும் கேட்பாங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்னு பேச போகிறீங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் பேச போகிறீங்க? 2 பெண்களை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் அகநானூறு படித்து கொண்டிருந்தேன். அகநானூரில் 8வது பாட்டு, அகநானூரில் காதல் பாட்டு தானே இருக்கும், அப்படிதானே? தமிழர்களுடைய வாழ்க்கையை அகம் புறம் என்றுதான் பிரித்தார்கள். அந்தி சாய்ந்தால் அகநானூறு, பொழுது விடிந்தால் புறநானூறு, அப்படிதானே? அகநானூறினுடைய 8வது பாட்டுங்க. தலைவி தலைவனோட ஊரை பத்தி சொல்றான், அவனுடைய ஊர் எப்படி எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போற தலைவி அந்த பாட்டுல ஒரு இடத்துல சொல்றா, ஆண் யானை இருக்கே அது குழியில போய் உளுந்துரும், அதனுடைய இணை இருக்கே பெண் யானை, ஐயோ என் ஜோடி உள்ள போய் உளுந்துருச்சு, யாரு காப்பாத்துவா, யாராவது வாங்கலே, இனிமே எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு கதறாதான். ஐயா பாக்குற புதுசா இருக்கே. ஏன்னா நீங்க திரைப்படங்கள்ல பாருங்களேன், பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா காப்பாத்துறதுக்கு ஒரு ஆண் தானே வந்துட்டு இருக்கிறார் இது வரைக்கும், அப்படிதானே? பெண்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இனிமே நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் நிஜ வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்களேன். கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பெண்கள் என்ன செய்வாங்க, நான் எப்படி வாழப்போகிறேன் இனிமே தனியாக, அப்படி தானே யோசிப்போம். அந்த சங்க இலக்கியத்தில் அகநானூறு 8வது பாட்டு சொல்லுதுங்க, ஆண் யானை குழியில் படு குழியில் போய் உளுந்துருமா, பெண் யானை அதை பார்த்துட்டு கத்தாதான், ஐயையோ நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பாதான், அழாதான், என்ன தெரியுமா பண்ணுமா, அட மேலே வந்துடலாம், இரு இந்த கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு ஆண் யானைக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிற மரத்தெல்லாம் பிடுங்கி 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 அந்த அந்த குழிக்குள்ளே போட்டு படி மாதிரி கட்டுமா, அதை பிடிச்ச ஆண் யானை மேலே ஏறி வருமா. காட்சி நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? ஆண் யானை குழிக்குள்ளே விழுந்துருது, பெண் யானை அழாமல் அது மேலே வர்றதுக்கு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை பேசி மரத்தெல்லாம் குழிக்குள்ளே போட்டு அது ஏறி வர்றதுக்கு உதவி செய்த அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் என் தலைவன் அப்படின்னு தலைவி சொல்வதாக அகநானூரில் ஒரு பாட்டுங்க. சமீபத்திய செய்தி எல்லாருமே பார்த்துருப்போம், மாளவிகா ஹெக்டே பற்றி. கணவர் இறந்த போதும் கூட அவ்வளவுதான் அந்த கம்பெனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது
ஒரு வருஷத்தில் அந்த கம்பெனியை எவ்வளோ மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த செய்தியை நான் படிக்கும்போது. கொஞ்சம் அவர் உயிரோட இருந்திருக்கலாம், விடு வந்துடுவேன், மேலே வந்துடுவேன், மேலே வந்துடுவேன் அப்படின்னு மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி அவன் மேலே வருவதற்கான வழியை ஏற்படுத்தி தருகிறாள் என்ற சங்க இலக்கியத்தில் அன்னைக்கு நான் படித்தேன் இல்லையா, அதற்கு உதாரணமான பெண்ணாக நான் மாளவிகா ஹெக்டாவை பார்த்தேன் நண்பர்களே. இன்னும் ஒரு செய்தி, அம்மா சொன்னாங்க பேசும்போது, பெண்கள் வந்து எவ்வளவு சாதனை பண்ணாலும் சமையல்ன்ற ஒரு இதுலேருந்து விடுபட முடியல. என்னோட டேபிளில் ஒரு புக் இருக்குது, எனக்கு பரிசாக கொடுத்தாங்க, மை லைஃப் இன் ஃபுல் அப்படின்னு இந்திரா நோய் எழுதுனா அந்த புத்தகம். அதுலேருந்து ஒரு செய்தி மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள், எங்கள் ஆண்களும் பெண்களும் வேறுபடுறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன் நாங்கள் எல்லோரும் பெண்கள் பெண்கள்னு பேசுகிறோம்? ஆண்டாளி பிரதர்ஷினி அக்காவினுடைய கவிதைகள் எல்லாம் படிக்கிற போது அவங்க ரொம்ப மென்மையாக பேசுவாங்க பேசும்போது, ஆனால் அந்த கவிதைகளில் படிக்கும்போது அவ்வளோ ரௌத்ரம் இருக்கும். 2005 அவங்க எனக்கு அறிமுகம்னு சொன்னேன், இத்தனை வருஷம் ஆகும் ஏன் இப்படிலாம் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா இன்னமும் நிலைமை மாறலை. அந்த செய்தி சொல்கிறேன் பாருங்களேன், மை லைஃப் இன் ஃபுல் அந்த புத்தகத்தில் இந்திரா நோய் சொல்கிறாங்க, அவங்க ஒரு நிறுவனத்தினுடைய பன்னாட்டு நிறுவனத்தினுடைய பிரசிடெண்ட் போஸ்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த செய்தியை சொல்லணும்னு வீட்டுக்கு ஓடி வராங்க, கணவர்கிட்ட சொல்லணும், குழந்தைகள்கிட்ட சொல்லணும், அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக ஆஃபீஸ்லேருந்து வந்து காரை விட்டு இறங்கி ஓடி வராங்க வீட்டுக்குள்ளே. அம்மா தான் கதவை திறக்கிறாங்க, அம்மா அம்மா நான் எவ்வளோ சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கேன் தெரியுமா? அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களா, முதல்ல அப்படியே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காஃபி போடு, ஓ ஹஸ்பண்ட் ராஜு ரொம்ப நேரமாக டீ குடிக்காமல் காஃபி குடிக்காமல் உட்காந்துட்டுருக்கிறார், போ பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. இப்போ இந்திரா நோய் சொன்னாங்களா, நான் எவ்வளோ சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேம்மா, என்னன்னு கூட கேட்க மாட்டியா, நீ சொன்னதை செய்யப்போ. இவங்க போகிறாங்க, பால் பாக்கெட் வாங்கிட்டு வராங்க, டீ போட்டாச்சு காஃபி போட்டாச்சு எல்லாம் குடிச்சு முடிச்சாரு. இப்போ தான் சொல்கிறாங்க விஷயத்த சொல்லிவிட்டு, இதை சொல்லலாம் தாம்மா நான் வந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன், நீ என்னன்னு கேட்கவே இல்லையே. உங்கள் அம்மா சொன்னாங்களா, இதை வேர் நீ எவ்வளோ பெரிய பொறுப்புக்கு போனாலும் வீட்டுக்கு வந்துட்டா சமைக்கணும், டீ போடணும், காஃபி போடணும், பாத்திரம் விளக்கணும், அப்போ தான் நல்ல பெண்ணு மற்றவங்க சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் பெண்கள் பெண்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? நான் அகநானூறு 8வது பாட்டில் வருகிற அந்த பெண் யானையை போன்ற பெண்களைத்தான் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இப்போது வரை ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ மிஸ் யூனிவர்ஸ் விருது வாங்கினாங்கல்ல ஹர்னாட் சந்து, அவங்க இதை தான் சொல்கிறாங்க, பெண்களே நீங்கள் உங்களை நம்புங்க, அடுத்தவங்களை நம்பி இருக்காதீங்க அப்படின்னு. இன்னும் ஒரு ரெண்டு செய்தி சொல்கிறேன் நான், என்ன மாதிரி பேச்சாளர்கள் மேடையில் போய் பேசும்போது ஏன் இது மாதிரி அரங்கங்களில் ஏற்படுத்தி பேச வைக்கிறாங்க? ஏன் பேச்சாளர்களை பேச வைக்கிறாங்க? கல்லூரிகளுக்கு கூப்பிட்டீங்களா வருஷம் வருஷம் ஏன் பேச வைக்கிறாங்க? இவங்க பேசுகிற ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறவங்க மனசில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தாதா, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்காதா அப்படின்றதுக்காக தானே பேசுகிற எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுறோம், யாரெல்லாம் வெற்றியாளர்களோ அவங்கள பற்றி மட்டுமே சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு விவேகானந்தர் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜுக்கு பேச போகும்போது அந்த பிள்ளைங்கள்கிட்ட கேட்பேன், விவேகானந்தர் பற்றி உனக்கு என்ன தெரியும், அமெரிக்காவில் போய் பேசினார், சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார், 3 நிமிஷத்துக்கு மேலே எல்லோரும் கை தட்டினாங்க, இதை எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் தானே. விவேகானந்தர் அமெரிக்கா போனார், ஒரு வரி தான் பேசினார், எல்லோரும் எந்திரிச்சு நின்று அவ்வளோ நேரம் கை தட்டினாங்க, இது மட்டும்தானே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். நான் விவேகானந்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. நாம் நினைக்கிற மாதிரிலாம் அவர் போய் உடனே பேசியெல்லாம் சாதிச்சிடல, ஜூலை மாதம் சிக்காகோவில் போய் இறங்குறார், அப்போ தான் அவருக்கு தெரியுது அந்த மாநாடு செப்டம்பரில் தான் நடக்க போகுதுன்னு. செப்டம்பரில் நடக்க போகிற மாநாட்டுக்கு ஜூலை மாதமே அமெரிக்காவுக்கு போயிட்டார் விவேகானந்தர். அந்த விபரம் கூட அவருக்கு தெரியல, மாநாடு தள்ளி வச்சுருக்காங்கன்ற விபரம் கூட அவருக்கு தெரியல. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே தங்குனா ரொம்ப செலவாகும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப செலவாகும், அதனால் நீங்கள் பாஸ்டன் போயிடுங்க, அங்கே செலவு கம்மி. ஜூலை மாதம் பாஸ்டனுக்கு வர்றார் விவேகானந்தர். ரயிலில் கூட பயணித்த பேராசிரியர் ஜான் ஹென்றி ரைட் அவரோட பேர், அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வரும்போது விவேகானந்தர் சொல்கிறார், இது மாதிரி நான் ஒரு மாநாட்டுக்கு வந்தேன், அது செப்டம்பர் மாதம் தான் நடக்க போதான், எனக்கு அந்த விஷயமே தெரியாது, பாஸ்டனுக்கு வந்தால் செலவு குறையும்னு சொன்னாங்க அதனால் வந்தேன்.
ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்போ அந்த ரைட் சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி போனால் சிபாரிசு கடிதம்க்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஏன்னா சிபாரிசு கடிதம் இருந்தால் தான் பேச முடியுமா, அதுவே அவருக்கு தெரியல. இவர் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் தெரியுமா? செப்டம்பர் மாதம் வர்ற வரைக்கும் காத்திருந்து கிளம்பி வராருங்க. நாளானைக்கு போய் பேசணும் மாநாட்டில், ட்ரெயினில் வந்து இறங்குறாரு. இறங்கும் போது தான் பார்க்குறாரு பையவே காணும். பணம் இல்லை, சிபாரிசு கடிதம் இல்லை, எங்கே போகணுன்ற அட்ரஸ் இல்லை. அமெரிக்காவில் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு பார்க்குறாரு, பையில் எதுவுமே இல்லை. ஒரு ட்ரெயினை தனியாக கழட்டி விட்டுருக்காங்க, அங்கே போய் படுத்து தூங்குறார். அடுத்த நாள் உலகம் முழுக்க தன் பேச்சால் திரும்பி வைக்க பார்க்க போகிற அந்த மா மனிதன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரயில் பெட்டியில் படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு வரார், அட்ரஸ் தெரிஞ்சு தானே போக முடியும். பசி சாப்பிடல, நடந்துகிட்டே வரார். தலை சுற்றி ரோட்டில் ஒரு இடத்துல உட்காருனார். ஏத்தாப்பில் ஒரு வீடு, ஜார்ஜ் டபிள்யூ ஹேல் என்பவருடைய ஒரு வீடு. அவங்களும் அவங்க மனைவியும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. யாரோ ஒரு மனுஷன் பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது, என்னென்னு போய் கேட்போம் அப்படின்னு. யாருப்பா நீ, என்னப்பா இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், ஜூலை மாதமே வந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியல. நல்ல வேலை அவங்களுக்கு அந்த மாநாடு எங்கே நடக்கும்னு தெரிஞ்சிருந்தது. சரி வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், முதல்ல சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்துட்டார்ல, வந்ததுக்கப்புறமும் நல்லா பேசினார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மாநாட்டினுடைய தலைவர் பாரோஸ் முதல்ல விவேகானந்தரை தான் பேச கூப்பிடுறார். இவர் பயப்படுறார், இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம், ஆஹா இல்லை. கடைசியாக அவரை பார்த்து, இப்போ நீங்கள் பேசலைன்னா இனிமேல் உங்களுக்கு நேரம் கிடையாது, பேசுகிறீங்களா இல்லையா? எந்திரிச்சர் சகோதர சகோதரிகளின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சார் ஜெயிச்ச கதையை மட்டும்தான் சொல்கிறோமே தவிர, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி, அவமானம், தோல்வி இதையெல்லாம் சொல்கிறதே கிடையாது. கமலா செல்வராஜ் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், டாக்டர் கமலா செல்வராஜ் அவங்க எழுதின மை ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு புத்தகம், வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அதில் இருக்க செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அவங்கள நம்ம ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். தென்னிந்தியாவின் முதல் டெஸ்ட் டியூப் பேபி அவங்க தான் உருவாக்குனாங்க, மிகப்பெரிய சாதனை அது. அவங்க அந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும் போது 80களில் அங்கே தான் அவங்க முதல் டெஸ்ட் டியூப் பேபி பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்தியாவிற்கு வந்து அதற்கான படிப்புகள் எல்லாம் படிச்சுட்டு அதற்கான சோதனை முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. 8 பேருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க, முதல்ல ஒரு 8 பேருக்கு சோதனை பண்ணுறாங்க. எட்டுமே தோல்வி. 8 பேர் வந்து பணத்தை கூட பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மருத்துவருக்கு அது எவ்வளவு மன உளைச்சலை கொடுத்துருக்கோம், எவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். ஒன்று ஃபெயிலியர்னால் பரவாயில்ல சார், 8 தோல்வி. அதன் பிறகு அவர்கள் போராடி அந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வந்து அவங்க வெற்றிகரமாக செயல்பட்டதை தான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க, மை ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு. நீங்கள் எந்த வெற்றியாளர்களை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பின்னால் ஒரு வலி இருக்குது, ஒரு அவமானம் இருக்குது, ஒரு தோல்வி இருக்குது. ஜெயிச்ச கதையை மட்டும்தான் சார் நம்ம இதுவரைக்கும் பேசிகிட்டே இருக்கிறோம். ஒரு செய்தி சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி செய்திகளை பேசணும், ரெண்டே செய்தி சொல்லி முடிச்சிடறேன். நம்ம இது மாதிரி மேடைகளில் ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து எங்களுக்கு பாரதியை பிடிக்காது, பாரதியை பற்றி சொல்லாதீங்க, எங்களுக்கு காந்தியை பிடிக்காது, காந்தியை பற்றி சொல்லாதீங்க, யாராவது ஒரு நடிகரை தெரியாதனமாக பேரை சொல்லிட்டேன்னா அவரை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிற ஒரு மனப்பான்மை அதிகமாயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைன்னு நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், புத்தக கண்காட்சிக்கு அவர் வந்திருக்கலாம், சினிமா துறையில் இருக்கிறார், சரவணன் சவடமுத்துன்னு அவர் பேர். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் பாம்பு வந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க? இது என்ன கேள்வி, கட்டை எடுத்து ஒரே அடி. பாம்பு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க? பாம்பு வந்தால் என்னங்க பண்ணுவோம், அடிப்போம். அவர் கொஞ்சம் இறக்கமுள்ள மனுஷன், என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு வாளி எடுத்து அது மேலே கவுத்து போட்டிருக்கிறார். கவுத்து போட்டுட்டு பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ நல்ல மனசு. அவர் வந்து பாம்பு பிடிச்சிட்டு போயிருக்கிறார். இதை அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார், எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்தது, நாங்கள்
பாம்பை அடிக்காமல் வாளியால் மூடி பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து பத்திரமா மீட்டுட்டு போயிட்டாங்க. அது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார் பாருங்க, இப்படி பாம்பை வாளியால் மூடி வைத்தால் அதற்கு மூச்சு திணறல் ஏற்படாதா? என்ன ஒரு அக்கறை பாருங்க. இவங்க வீட்டுக்கு பாம்பு வந்தால் ஃபேன்லாம் போட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் புத்தகங்களை படிக்க வேண்டும்? புத்தகங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்று நான் ஒரு சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். ரெண்டே விஷயங்க. பாரதி, நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பாரதியை குறை சொல்லலாம், ஆனால் ஏன் பாரதியை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தெரியுமா? பாரதியினுடைய கவிதைகளை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் நாரண துரைக்கண்ணன். அவர் தான் அதுக்கான முயற்சியை எடுக்கிறார். செல்லமா பாரதி கிட்ட போய் அதுக்கு அனுமதி வாங்கணும். கடையத்துக்கு கிளம்புறார் நாரண துரைக்கண்ணன், டி கே சண்முகம், திரிலோக சீதாராம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறார். கடையத்துக்கு போய் சேர்றாங்க. அவருக்கு ஒரு தந்தி வருது, அவங்க பையன் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான். நாரண துரைக்கண்ணன் என்ன தெரியுமா சொன்னார், ஐயோ என் பையனுக்கு உடம்பு சரியில்லையா, நான் உடனே கிளம்பி போறேன்னு சொல்லல, ஒரு உன்னதமான காரியத்துக்காக வந்திருக்கிறோம், முடிச்சுட்டு போவோம் தங்கிட்டார். செல்லமா பாரதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர் ஊருக்கு வரும்போது சொல்றாங்க, உங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அப்படியெல்லாம் பாடுபட்டுத்தான் பாரதியின் கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கினார்கள். நம்ம குறை சொல்லிடலாம், என்ன பெரிய பாரதின்னு கேட்கலாம், அவன் மகாகவியை நம்ம விமர்சனம் பண்ணலாம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு ஒரு வரி எழுதினார்ல பாரதி. நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேங்க, பகைவனுக்கும் அருள்வாய்ன்னு சொல்லலையே அவன். பகைவனுக்கும் அருள்வாய் அப்படின்னா அவனுக்கும் நல்லது பண்ணு இல்லையே, பகைவனுக்கு அருள்வாய் எப்படி அவனால் சொல்ல முடிஞ்சுது? எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுனா எவ்வளோ வன்மம் இருக்கும் என் மனசில். அவங்கள அழிக்கணும்னு நினைப்போம், அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைப்போம், அவங்களுக்கு சாபம் கொடுப்போம். அதை விட்டுட்டு பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே எப்படி சொல்ல முடிஞ்சது இந்த பாரதியால? நான் அந்த வரியை என்னுடைய பள்ளிக்கூட காலங்களில் முதல் முறையாக படிக்கும் போது ரொம்ப விசித்திரமாக இருந்ததுங்க. பகைவனுக்கு அருள் செய்யணுமா? இதெல்லாம் எழுதுறது ஈஸிப்பா, ஈஸியாக எழுதிடலாம். வாழ்க்கையில் யாரால் அப்படி இருக்க முடியும்? ஆனால் அதற்கு பதிலாக வாழ்க்கையே பதிலாக கொடுக்கிறான் பாரதி. பாரதி தன்னுடைய வாழ்க்கையே அதற்கு பதிலாக தருகிறான். வங்க பிரிவினைக்கு காரணமான கர்சன் பிரபுவின் மனைவி இறந்து போகிறார். அப்போ அமிர்த பஜார் பத்திரிகையில் எழுதுறாங்க, இது கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை. நம்ம அப்படி சொல்லுவோம்ல, நல்லா வேணும், நல்ல அனுபவி, அந்த துணையில் எழுதியிருக்காங்க. பாரதி இந்தியா பத்திரிகையில் அதுக்கு கட்டுரை எழுதுகிறான். அவன் எதிரி தான், வங்க பிரிவினைக்கு காரணமானவன் என்று பாரதியே திட்டி எழுதியவன் தான். ஆனால் ஒரு இழப்பு அவங்க வீட்டில் ஏற்பட்டிருக்குங்க. நடுத்தர வயசில் மனைவியை இழந்த ஒருத்தரை பார்த்து உனக்கு நல்லா வேணும், கடவுள் கொடுத்த தண்டனைன்னு சொல்கிறது முதிர்ச்சியான செயல் அல்ல. நீங்கள் இந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய செயலைத்தான் எதிர்க்க வேண்டுமே தவிர அவருக்கு இப்படி சாபம் கொடுக்கக்கூடாது என்று எழுதுகிறான் பாரதி. நல்லா இருக்குல்ல கதையெல்லாம், நல்லா தான் இருக்கும். நான் நிஜத்தில் எப்படி இருக்கும், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு எழுதிட்டான், அதே மாதிரி அவனும் அவன் வாழ்க்கையில் நடந்து காட்டிட்டான். நம்ம கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். சமுத்திரக்கணி சார் பற்றி நிறைய பேர், அப்பா அட்வைஸாக பண்ணுறாருப்பா, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறாருப்பா, இப்படி தானே சொல்லுவாங்க. இந்த செய்தி மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். தொண்டன் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அந்த படத்துக்காக ஒரு நடிகரை புக் பண்ணி வச்சுருக்கிறார். ஷூட்டிங் தொடங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அந்த நடிகர் சமுத்திரக்கணி சாரை திட்டி பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியை நான் படிக்கிறேன், ஒரு வார இதழில் வருது, நான் படிக்கிறேன். இப்படியெல்லாம் செஞ்ச சமுத்திரக்கணி சாருக்கு அப்படின்னு இவர் சாபம் கொடுக்குறார். அது அப்படியே அந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கு. இதற்கு அவர் பதில் சொன்னால் அடுத்த இதழில் பிரசுரிக்கிறோம் அப்படின்னு அந்த பேட்டி முடியுது. அடுத்த வாரம் நான் வேகமாக வாங்கி புக்கை பிரித்தா அந்த பதில் இல்லை. திரும்ப அந்த படம் ஷூட்டிங் தொடங்கும்போது தன்னுடைய உதவியாளர்கிட்ட அவனை வர சொல்லு அப்படின்னு இருக்கார். சார் முன்னாடி புக் பண்ணோம், இப்போ தான் நம்மளை திட்டி பேட்டிலாம் கொடுத்தாரில்ல, வேறு யாராவது போட்டுக்கலாம் விடுங்க. இல்லை இல்லை, நீ அவனையே வர சொல். ஏன் சார், ஏதோ திட்டி பேட்டி கொடுத்துட்டான்,
அதை மனசில் வச்சுக்கிட்டு அவனை இந்த படத்தில் புக் பண்ணதை வேணாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. அவன் திறமையை பார்த்தானே நான் புக் பண்ணேன், ஏதோ என்னை திட்டான் அப்படின்றதுக்காக நான் வேணாம்லாம் சொல்லக்கூடாது. நீ அவனை கூப்பிட்டுட்டு வா. இப்போ இவருக்கு தர்ம சங்கடம், கொஞ்சம் கொஞ்சம் திட்டா திட்டணும் வந்துட்டார். பூஜையில் பட பூஜை போடுவாங்கள்ல, பட பூஜையில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, அவ்வளோ திட்டிருக்கோமே. இப்போ இவரே வந்து, ஏ அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கலவா, உன்னை விட வேறு யார் நல்லா சிறப்பாக நடிச்சிட முடியும், நீ நடி அப்படின்னாரான். அதை படித்தேங்க. வாழ்க்கை நமக்கு எப்படியெல்லாம் மனிதர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறது பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கலாம் அதை. ஆனால் அன்னைக்கு பாரதி எப்படி நடந்துக்கிட்டானோ நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்தான். எதிரியா பரவாயில்ல, விடு சண்டை போடாத, நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்ம திருக்குறள் அதை தானே சொல்லி கொடுச்சு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல், திருக்குறள் அப்படி தானே நமக்கு சொல்லிக் கொடுத்தது, இலக்கியங்கள் நமக்கு அப்படி தானே சொல்லிக் கொடுத்தது. இந்த மாதிரி கதைகளை நம்ம பேசும்போது நிறைய பேர் அந்த கதையை நம்ம எதுக்காக சொல்கிறோமோ அதை விட்டுருவாங்க, எதுக்காக சொல்கிறோமோ அதை விட்டுருவாங்க. மனுநீதி சோழன் கதை இருக்குல்ல, மனுநீதி சோழன் கதையில் கன்று போய் தேர்காலில் மோதி இறந்துருச்சு, பசு ஆராய்ச்சி பண்ணியும் அடிச்சுது, உடனே மன்னன் தன்னுடைய மகனை தேர்காலில் போட்டு இட்டுக்கணும். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, தெரியும் தானே. இந்த கதையை மனுநீதி சோழன் கதையை சொன்னோன்னா உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க, எங்கேயாவது பசு ஆராய்ச்சி பண்ணியும் அடிக்குமா, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா. ஒரு கதை எதற்காக சொல்லப்படுகிறதோ அந்த நீதியை நாம் உணர்வதே இல்லை. இந்த காட்சி என்ன தெரியுமா, ஆராய்ச்சி மணியை பசு அடிக்குது, மன்னன் வந்து என்னன்னு கேட்குறான், எல்லாரும் பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் சொன்னான், வழவே நீ புதல்வன் ஆங்கோர் நெடுந்தேர் மேல் ஏறி அளவில் தேர் தானைகள் சூழ அரசு உலாவும் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து உழைத்தது இத்தன்மை. நான் என்ன சொல்லணும், ஏ உன் பையன் தேர்ல போனால அந்த தேர் சக்கரத்துல இதோட குழந்தை அடிபட்டு செத்து போச்சு, அதை வந்து சொல்லுதுப்பா, இப்படி சொல்லல. என்ன தெரியுமா சொன்னா, வழவ மன்னா நின் புதல்வன் உன் பையன் ஆங்கோர் நெடும் தேர் மேல் ஏறி பெரிய தேரில் போனான், கன்று வந்து அவனுக்கு தெரியாது, பெரிய தேரில் போனான், ஆங்கோர் நெடுந்தேர் மேல் ஏறி அரசு உலாவும் தெருவில், அது அரச வீதி, அரசர்கள் மட்டும்தான் வரணும், அங்கே கன்று வந்தது தப்பு, அது மட்டும் இல்லை அளவில் தேர் தானைகள் சூழ சுற்றி நிறைய படை போச்சு மன்னா, அப்போ அவங்க மேலே தானே தப்பு, அவங்க பார்த்து சொல்லியிருக்கணும்ல. அது மட்டும் இல்லை, முன் சக்கரத்தில் அடிபட்டு அது சாகலை, பின் சக்கரத்தில் தான் அடிபட்டு செத்துச்சு, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும், எப்படியெல்லாம் காப்பாற்றுறான் பாருங்க. இங்கே பாருப்பா, உன் பையன் போனது பெரிய தேர், அவனுக்கு கன்று வந்தது தெரியாது, அது அரச வீதி, அங்கே கன்று வந்தது அதோட தப்பு, சுற்றி நிறைய படைகள் போச்சு, அவங்க தான் கவனித்து சொல்லியிருக்கணும். அடுத்து பின் சக்கரத்தில் தான் என் மாட்டி இறந்துச்சு, முன் சக்கரத்தில் இல்லை, இதுக்கு உன் பையன் என்ன பண்ணுவான், அது இறந்துச்சுன்னு அதோட அம்மா வந்து அழுவுது அப்படின்னா. உடனே அப்படியா, அப்போ என் பையனையும் போடுங்க, நான் அதே மாதிரி தேரை ஏற்றிக்கொள்கிறேன்னு கொண்டுட்டான். இதானே கதை. இந்த கதை எதற்காக சொல்லப்படுகிறது தெரியுமா நண்பர்களே, நீங்கள் இந்த கதையை படிக்கிற போது, நீங்கள் இந்த கதையை கேட்கிற போது ஆட்சியில் இருப்பவர்களாக இருந்தால், அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால், தப்பு செஞ்சது என் குழந்தையாக இருந்தாலும், என் பிள்ளையாக இருந்தாலும், என் உறவுக்காரனாக இருந்தாலும், அவனை நிச்சயமாக தண்டிப்பேன் என்று நீங்கள் சபதம் எடுக்க வேண்டும். இல்லை அதிகாரத்தில் இருக்கிற வீட்டு பிள்ளையா இருந்து நீங்க படிக்கிறீங்களா, நான் தப்பு பண்ணா எங்க அப்பா, எங்க அம்மா, என் சொந்தக்காரங்க யார் அதிகாரத்தில் இருந்தாலும் என்னை சும்மா விட மாட்டாங்க, எனக்கு தண்டனை கொடுப்பாங்கன்ற பயம் உங்களுக்கு வர வேண்டும். சாதாரண குடிமக்களாக எளியவர்களாக இருந்து இதை நீங்கள் படிக்கிறீர்களா, நாளைக்கு என் குடும்பத்துக்குல ஏதாவது பிரச்சனைனா அதிகாரத்தில் இருக்கிறவங்களே எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணா
நான் பயப்பட வேணாம், அவங்க எனக்கு ஆறுதல் சொல்வாங்க, அவங்க எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க என்கிற நம்பிக்கை வர வேண்டும். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் நமக்கு சொன்னார்கள், ஆனால் நாம் கேட்கல. உங்களுக்கு நேரமாச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் கேட்கல அப்படின்னா ஐயா பார்க்குறார். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சில புத்தகங்களை பற்றியும் ஒரு சில மனிதர்களை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஃபாரன்ஹீட் 450 தொடங்கி அப்பாவாசனை சிறுகதையிலிருந்து, பாரதி வரியிலிருந்து, அகனான ஒரு பாட்டிலிருந்து சில செய்திகளை சொல்லி அதனோடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நேர்மையை, விழுமியத்தை, அறத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் இதோடு முடித்து கொண்டால் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்குறாங்க ஐயா. இதுவரை பொறுமையாக என்னுடைய பேச்சை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும்.